ஃப்ரெண்டுக்கு பையனுக்கு வந்து நேம் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சப்போ நியூமராலஜி படி நேம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நியூமராலஜினா எண்கணித ஜோதிடம். இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர இது வரைக்கும் யாரையும் போய் பார்த்ததெல்லாம் இல்லை. ஸோ ஒரு எம்ஆர்எஸ் சார்னு ஒருத்தவங்க கூட்டிகிட்டு வந்தார் ஃப்ரெண்டு. அங்கே வந்தால்தான் தெரியுது நியூமராலஜி படி நேம் வைக்கிற வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும், எவ்வளோ ஒரு குழந்தைக்கு வந்து அது எவ்வளோ தூரம் அந்த நேம்னால எவ்வளோ தூரம் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் அப்படின்னு சார் நல்லா விளக்கமாக சொன்னார். நியூமராலஜினா அது எப்படி எப்படி பேரை வைக்கிறது மட்டும் முக்கியமில்ல, அந்த பேரை சுருக்காமல் கூப்பிடணும், அப்புறம் அதை வச்சு வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்கள் வரும் எல்லாமே சார் வந்து விளக்கமாக சொன்னார். ஒவ்வொரு ஜாதகப்படி வைக்கிற பேர் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இது தான் பார்ப்பாங்க. ஆனால் சார் எம்ஆர்எஸ் சார் வந்து ஒரு அஞ்சு விதமானது கூப்பிட்ற பேர், அப்புறம் கையெழுத்து, ஒரு மெஸ்மரிசம், எல்லா ஒரு அஞ்சு வகையான ஜோதிடத்தை பார்த்து பேர் வைக்கிறாரு. பேர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய இது கொடுக்குறாங்க, அதனால் நம்மளுக்கு பேர் செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நல்லா விதவிதமான பேர் நம்மளை ஈஸியாக கூப்பிட்ற மாதிரி, அதே மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான பேர்கள் வந்து கொடுக்குறாங்க.